எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்எஸ் சிஸ்டர். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரே விளாகு ட்ரெஸ் அதை இதுன்னு காட்டி போர் அடிச்சிருச்சு. அதான் உங்களுக்கு ஹோம் டூர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஹோம் டூர்ல வந்து ஆப்போசிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு கார்டன் இருக்கு. ஸோ இந்த கார்டன்ல ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கார்டன் பற்றி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே கார்டனில் என்னென்ன எதெல்லாம் எந்தெந்த செடி எந்தெந்த மரம்லாம் இருக்குது அப்படின்றது காட்டு, வாங்க பார்க்கலாம். ஷோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பச்சை மிளகா செடி. பாருங்கள், இங்கே பச்சை மிளகாலாம் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு பறிச்சிடுவோம். அப்புறம் அப்படியே இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாழை மரம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது. இதில் இன்னும் மல்லிப்பூ இல்லை, அந்த இப்போ வெறும் செடி தான் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்தது இதுவும் ஒரு மல்லிப்பூ செடி தான். இந்த மல்லிப்பூ செடி வந்து காக்கட்டாம் பூ அப்படின்னு வாங்கலாம். அது வந்து சின்னது, இது வந்து பெருசு. அது வந்து சின்னது இருக்கு, இங்கெல்லாம் பெருசு இருக்கு. அப்புறம் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மல்லிப்பூ செடி தான். இங்க இது இப்போ வந்து இது இன்னும் சின்னதாக தான் இருக்கு. இதில் லீவ்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆக்சுவலி இது பெருசு, அது சின்னது, இது அதோட சின்னது, ஆனால் இதில் லீவ்ஸ் எல்லாம் இல்லை. வாங்க அடுத்தது என்னன்னு காட்டுறேன். அப்புறம் இது என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பச்சை மிளகா செடி தான். இது வந்து இப்போ தான் வச்சிருக்காங்க, இன்னும் இதில் பச்சை மிளகாலாம் இல்லை. அப்புறம் இது வந்து ரெண்டுமே மல்லிப்பூ செடி தான். பட் இது வந்து சீசனுக்கு இதை பூக்கிறது. இப்போ செடி தான் இருக்குது, இன்னும் பூவெல்லாம் இல்லை இதில். ஸோ சீசனுக்கு இங்கே மல்லிப்பூ இதெல்லாம் வந்து இந்த செடியில் வரும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி. பாருங்கள், இதில் பச்சை மிளகாலாம் இருக்கா? ஆ, இருக்கு. சின்னதெல்லாம் இருக்குது, சின்னது. அப்புறம் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் இதுக்கு பின்னாடி என்னடா இங்கே வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி இங்கே வந்து கோழி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கோழி, சின்ன கோழிக்கான ஒரு சின்ன வீடு. இதுலக்குள்ள கோழிங்கெல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்தவனு கண்டிப்பாக அதையும் காட்டுறேன். இது வந்து கொய்யாக்காய் மரம் பாருங்க. இது வந்து சீசனுக்கு தான் வர இது இதாகவும், இப்போ வந்து எதுவும் முளைக்கலை. சீசன் வந்தால் கண்டிப்பாக முளைக்கும். இதுவும் கொய்யாக்காய் செடி தான், இதுவும் சீசனுக்கு தான் வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீம் ட்ரீ இருக்குது. அப்பயும் இந்த செடி காட்டும் போது உங்களுக்கு காட்டலை. இது வந்து நீம் ட்ரீ. குயாக்கா மரத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மொச்சக்கொட்டையோட செடி. இங்கே பாருங்கள், மொச்சக்கொட்டை இருக்குது. இப்போ தான் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே அப்படியே செடி வந்திருக்கு, அதில் பூவெல்லாம் ஸ்டார்டிங்குது. அதுதான் இந்த மொச்சக்கொட்டை. இதில் வந்து மொச்சக்கொட்டை கொடி, இதில் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு பூ விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய் வருது. இங்கே வந்து மல்லிப்பூ செடி இருந்துச்சு, ஆனால் மொச்சக்கொட்டையோட அந்த மொச்சக்கொட்டையோட அந்த கொடியெல்லாம் வந்து அந்த மல்லிப்பூ செடியை மறைச்சிருச்சு. இதுலேயும் இருக்குது பாருங்கள், இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள், இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அங்கெல்லாம் பூவெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் மல்லிப்பூ செடி தான். இந்த மல்லிப்பூ பேர் என்னன்னா குண்டு மல்லி. இங்கே இருக்குது பாருங்கள், மல்லிப்பூலாம் இங்கே இருக்கோ, அழகாக வந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் மொட்டுங்க இருக்குது, ஃப்ளவர் ஆகலை. இந்த மல்லிப்பூ செடி பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைஸ். எல்லாமே கருவேப்பிலை தான். நம்ம கோழி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நல்ல பெருசாக இருக்கு. ஸோ கோழியெல்லாம் அங்கே இருக்கு. இதெல்லாம் வந்து கருவேப்பிலை செடிகள். அங்கேருந்து இது எல்லாமே கருவேப்பிலைங்க தான். அதில் இதெல்லாம் கொஞ்சம் மரம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓ, சிக் 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 சிக். ஸோ இது எல்லாமே பெரிய செம்பருத்தி கிளைங்க, சாரி செடி. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம். என்னோடய ஃபேவரட் மாங்காய் மரம். ஆக்சுவலி இங்கே நல்ல லைட் இது இல்லை, ஸோ அதனால் இப்படி இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்குது. இது பேர் வந்து சுண்டக்காவா. அப்புறம் இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தி மரம். கொழுந்தி மரம்னா இது வந்து இந்த கொழுந்தியை வந்து நாங்கள் வந்து லெமன் சாதம் செய்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து இந்த கொழுந்தி மரத்தை வந்து லெமன் பிழி எடுத்து பார்த்தோம்னா இதை பிழிஞ்சு அம்மா சாப்பாடு செஞ்சு தருவாங்க. ஸோ கொழுந்தி மரம். இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, மூசம்பின்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து வேறு டைப். எல்லாமே கொழுந்தி மரம். இங்கேருந்து இது எல்லாமே கொழுந்தி மரங்க பார்த்தீங்களா?
நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் இங்கே சின்னதாக வாழை இலை மரம் வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை பழம் இருக்குது, நிறைய குழந்தை பழம்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஸோ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேமரா ஹைட் பண்ணி காட்டினேன், அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை பழம்லாம் தெரியும். இங்கே வந்து ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது, இதுவும் சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு வாழைமரம் மரம் இருக்குது. அப்புறம் இது வந்து லெமன் ட்ரீ, எலுமிச்சப்பழம் செடி. இங்கே வந்து எதுக்கு ஏர் கட்டியிருக்காங்கன்னா, அந்த பக்கம் செடி சாயக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த மரத்தில் ஸ்ட்ராங்கான மரத்துலேருந்து கயிறை பாஸ் பண்ணி இந்த மரத்தை கட்டியிருக்காங்க, ஸோ தட் இது கீழே சாயாது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இதுவும் எலுமிச்சப்பழம் செடி தான். இங்கெல்லாம் எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள், இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள். நான் தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு, எல்லாம் சின்னதாக தான் இருக்குது, இன்னும் பெருசாக இல்லை. இங்கெல்லாம் இருக்கு, இருக்குதான் இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. அவ்வளோதான், அழகா இருக்குல்ல. அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து அரளிப்பூ செடியா, இங்க பூவெல்லாம் இருக்கு பாருங்க, இதுதான் அரளிப்பூ. இது வந்து அரளிப்பூ செடி, பூவெல்லாம் அழகா இருக்குல்ல, ஒயிட் பூ பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு மரம். அப்புறம் அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தோட பேர் என்னன்னா, இது வந்து முருங்கை மரம். ஸோ இதை இலையை பாருங்கள், இன்னொன்று தான் கீழாக இருக்குது, மிச்சம் தான் மேலே பெருசு இருக்குது. இந்த இலையை வச்சு பொரியல் செய்வாங்க. ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த கார்டனுக்குள்ள உங்களுக்கு எந்த செடி எந்த மரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது வந்து மாங்காய். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.